நம்முடைய ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி, எங்களுடைய அமைப்பினுடைய விதிமுறைகளை பற்றியும், நான் கடந்து வந்த பாதைகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2009 வந்து நாங்கள் வந்து ஒரு சங்கத்திலேருந்து நாங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ வெளியில் வந்துட்டு சங்கம் எதுவுமே வேண்டாம், நம்ம பத்திரிகை துறையை மட்டும் பார்த்துட்டு போதும். ஏன்னா அந்த சங்கத்தில் வந்து ஒரு 15 வந்து மாவட்ட செயலராக வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தேன். சில கருத்து வேறுபாடு காரணமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, போதும் அந்த சங்கம் அந்த பணிகளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க டைமில் நம்மளுடைய முன்னாள் துணை மாநில துணைத் தலைவர் செல்வராஜ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த பிறகு, இல்லைங்க நீ எல்லாம் இப்படிலாம் இருந்துன்னு வச்சுக்க தம்பி, நல்லா இருக்காது, நீங்கள் வாங்க நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். சரி, நான் இல்லை, நான் கொஞ்சம் எனக்கு ஒரு 2-3 டைம் கொடுங்க சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ப்ரெஸ் கிளப்பில் இருக்கிற நம்மளுடைய பாரதி தமிழன் போன்ற அண்ணன்மார்கள்லாம் என்ன சொன்னாங்களா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவம் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணோம்னா, சரி என்னுடைய நண்பர்கள் தெரிய இப்போ இருக்கக்கூடிய மக்கள் டிவியுடைய தலைமை செய்தியாளர் மாரியப்பன், அதே போல் சன் டிவியில் இருக்கிற ஜேசுராஜ் சுரேஷ், இப்போ பாலிமாரில் இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத், நான், பாக்கியராஜ், இப்போ எல்லாமே என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேர், மீனாட்சி சுந்தரம் எல்லாம் சேர்ந்து மே தின பூங்காவில் வந்து உட்காந்து நம்ம பேசுவோம். முதல் முதல்ல அந்த சங்கத்தை பற்றி பேசுது எங்கன்னா, சிந்தார்பட்டிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மே தின பூங்காவில் தான் உட்காந்து பேசணும். சரி, ஒரு முறை 2 முறை அந்த ஆலோசனைகளாக பண்ணிட்ட பிறகு, அப்புறம் ப்ரெஸ் கிளப்பில் வந்த பிறகு, சரி சங்கத்துக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, சித்ராலயா ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மூத்த பத்திரிகாசர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சித்ராலயா ராமகிருஷ்ணன் தான் சொன்னார். இப்போ நான் ஒரு பேர் சொன்னேன், கண்டிப்பாக நீ எடுத்துப்பியான்னு, கண்டிப்பாக தாராளமாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னாரு. தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பேர் சூப்பராக இருக்குன்னு அதையே வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த சங்கத்துக்கு பேர் சூட்டினவர் வந்து சித்ராலயா ராமகிருஷ்ணன் தான். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, முறைப்படி வந்து தொழிலாளர் நலத அந்த சட்டத்துக்குள்ள வந்து ஒரு சங்கத்தை நம்ம பதிவு பண்ணோம். இது வரைக்கும் யாரும் இல்லை, நம்ம எது செஞ்சாலும் வந்து நீ கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணோம்னா, டிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறையில வந்து அந்த சங்கத்தை வந்து பதிவு பண்ணோம். அது பதிவு பண்ணி நம்பர் வரதுக்கு 1 ஆகும், ஆனால் இருந்தாலும் நம்முடைய சங்கத்துடைய நிர்வாகம் நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் நமக்கு தேவைப்படுது, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் தச்சையில் நாங்கள் வந்து ப்ரெஸ் கிளப்புக்கு வருவோம். ப்ரெஸ் கிளப் வெளியில் ஒரு கூட்டத்தை போடுவோம், அப்படியே கலைஞ்சி போயிடுவோம். அப்படி அப்படியே 1, 2 அப்படியே ஒரு 10 பேர் சேர்ந்தோம். அதுக்கிடையில் செல்வராஜ் நாசனா என்னுடைய நண்பர் ரவின்னு ஒத்துருக்காரு அட்வொகேட்டு, அவருடைய ஆஃபீஸை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு பாரிஸில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் வந்து சின்ன அறை தான், சாதாரண ஒரே ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க, அந்த அறையில் உட்காந்துட்டு அந்த சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டங்களாக நான் சுற்றுப்பயணம் செய்து, எல்லாமே புதிய ஆட்கள் தான், நான் இருந்த சங்கத்துலேருந்து யாரும் ஒரு ஆளை கூட நான் இது பண்ணலை. ஏன்னா எனக்குன்னு ஒன்று, நான் வந்து மீடியாவில் இருக்கிறதுனால நான் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இதயம் பேசுகிறதுல வந்து ஒரு 14 வேலை பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய அந்த வீக்லியில் வேலை பார்க்குறவங்க எனக்கு எல்லாமே தெரியும். அதன் பிறகு வந்து தமிழ் டிவி ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் வந்து நான் வந்து தலைமை செய்தியாளர் பொறுப்பில் இருந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட தமிழ் டிவியில் வந்து ஒரு 16 வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்டில்லாம். அப்போ எனக்கு வந்து அந்த நான் வந்து டெய்லி வந்து எல்லா இதில் வந்து வீட்டுக்கு போகிறதுனால அங்கே வரக்கூடிய தம்பிமார்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப பழக்கமானாங்க. அவங்க எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாமே வந்து புதிய ஆட்கள் தான், சின்ன இளைஞர்கள், நாமெல்லாம் ஏதாவது ஒன்று சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கம். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 1600 மேற்பட்ட மெம்பர்ஷிப் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து 26 மாவட்டங்களில் வந்து நம்ம ஆட்கள் நம்ம போட்டிருக்கோம். இதனுடைய செயல்பாடுகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு 3 முன்னாடி கடந்த 23-ஆம் தேதி வந்து 9வது மாநாடும் குடும்ப விழாவும் நடத்தணும். எங்கன்னா அந்த சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கந்தசாமி நாயுடு அம்மா அரங்கத்தில் தான் அந்த விழா, மிக பிரம்மாண்டமான ஒரு விழா. இது வரைக்கும் வந்து நான் சொல்லுவது அந்த விஷுவல் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் பத்திரிகாரத்தில் ஏதோ ஸ்டார் நைட் நடத்தியிருக்காங்க, பெரிய கார்பரேட் நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக வந்து ஒரு பத்திரிகையாளர் சங்கம் நடத்தியதுன்னா அது வந்து நாம தான் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம சங்கத்தை சார்ந்த எல்லாமே சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த விழா தான், அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருந்தது. முதலமைச்சர் அந்த விழாவில் கலந்துக்கு தான் வந்து எங்களுக்கு தேதி கொடுத்தாங்க. மத்திய அமைச்சர்லாம் வந்து இருக்குதா கலந்துக்கு தான் எங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க. இருந்தாலும் கால சூழ்நிலைகள் அவருடைய வேலைகள் காரணமாக வந்து தவிர்க்க முடியாத காரணத்தால் முதலமைச்சரால் வந்து கலந்துக்க முடிய சூழ்நிலை. அதனுடைய செய்தித்துறை அமைச்சர் வந்து
கடம்பூர் ராஜி அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டாரு. அமைச்சர் கலந்துக்கிட்டு முதலமைச்சர் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய கோரிக்கை என்னென்ன கோரிக்கைன்னு சொல்லிட்டு அவருக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம், உங்களுடைய கோரிக்கைலாம் வந்து நிச்சயமாக நிறைவேற்றதா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்த்துகள் கடிதத்தையும் அவர் வந்து அவரே வாசித்தாரு. எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அது முதலமைச்சரே வந்து நேரில் சொன்னாப்போல எங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பு, நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைலாம் நிறைவேற்றுவார்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யார் வேணும் எது வேணாலும் சரி, ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, தினசரி பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 400 கார்டு கொடுத்துறான் தமிழ்நாடு முழுக்க, அவங்க ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிடறான். இது வந்து ஒரு விளையாட்டு பொருளாக ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அந்த ஜனநாயகத்தில் வந்து போற்றக்கூடிய இந்த பத்திரிகை துறையானது இன்னைக்கு கேலி கூத்தா மாறி போயிடுச்சு. யார் யார்கிட்ட இந்த பத்திரிகை துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத ஒரு வேதனைக்குரிய விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் இதயம் பேசுகிற வேலை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து விசிட்டிங் கார்டு போடுறதுக்கே வந்து 3 இயர்ஸ் பர்மிஷன், ஒரு ஐடி கார்டு கொடுத்தா 5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு ஐடி கார்டே கொடுத்தாங்க. ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் வந்து சரி பேருக்கு மீனிங் தெரியாது. PREESSன்னு அதுக்கு ஒரு தனி மீனிங் இருக்கு, பீப்புள் ராயல் எஜுகேஷன் சவுண்ட் அண்ட் சைட்டுன்னு. பீப்புள்னா பல தரப்பான மக்களை நம்ம பார்க்குறோம், ராயல்னா அரசியல் சம்மந்தமாக எழுதுறோம், எஜுகேஷனை கல்வி சம்மந்தப்பட்டு தான் நம்ம பண்ணுறோம், சவுண்டுனா பல கூக்குரல்னு இது பண்ணுறோம், சைட்டுனா போகாத இடத்துக்குலாம் போயிட்டு வரோம். இதுதான் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. யார் வேணால் எது வேணால் கேட்டு பாருங்கள், யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தொழில் வந்து யார்கிட்ட போயிடுச்சுன்னா, அதாவது வந்து சாராய விற்பனை செய்தவங்கிட்ட இந்த தொழில் போயிடுச்சுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்ககிட்ட இந்த தொழில் போயிடுச்சுங்க, ரவுடிசம் பண்ணுறவங்ககிட்ட இந்த புனிதமான தொழிலாக ப்ரெஸ்ஸுனா எல்லாமே வந்து பயப்படுவாங்க, இந்த ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து தவறான நபர்கள்கிட்ட வந்து இந்த புனிதமான இந்த ஜனநாயக காக்கக்கூடிய இந்த தொழில் வந்து அவங்க கைக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து அவங்க இல்லை, நம்மளை போல இருக்க பத்திரிகையாளர் தான். நம்மளுடைய சுயநலத்துக்காக என்ன பண்றோம்னா, தெரிஞ்ச தொழிலதிபர்கள் மற்றவங்களாம் வந்து என்ன பண்றானா, அவன் ஏதோ ஒன்று நமக்கு ஆதாயம் தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டோ இல்லை மற்ற எதுவோ அவனோட பத்திரிகையில சேர்க்கறதுனால தான் இந்த தவறுகள் நடக்குது. அதனால தயவுசெய்து பத்திரிகை நண்பர்கள் உங்களை கையெழுத்து கும்பிட்றேன், இது புனிதமான தொழில், இது எப்படி வந்து இன்னைக்கு வந்து போற்றக்கூடிய தொழில் வந்து இன்னைக்கு வந்து கேலி சித்திரமா இருக்கு. சந்துக்கு சந்து வந்து சங்கங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, இந்த சங்கங்கள் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் ஆரம்பிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து தெரியாமே ஆரம்பிச்சுறாங்க. நானும் ஒரு சங்கத்துடைய தலைவர், நானும் ஒரு மாநில தலைவர் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பறைச்சாட்டி கொள்கிறார்களே தவிர, அதுக்கான ஒரு கொள்கை ரீதியான யாருக்கிட்டுமே வந்து கொள்கை இல்லை, ஒரு போராளியாக இல்லை, போராட்டக்கூடிய குணமாகவும் இல்லை. அதனால தயவுசெய்து சகோதரர்கள், நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, நம்மளுடைய சங்கத்துடைய இது இன்னைக்கு இருக்கு, பேர் புகழ்பெற்ற சங்கங்கள்லாம் இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து பழமையான சங்கம்னு பார்த்தீங்கன்னா MUJ இருக்கு, சென்னை நிருபர் சங்கம் இருக்கு, சென்னை பிரஸ் கிளப் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து TUJ இருந்தது. TUJ வந்து தொடர் ரவீந்திரதாஸ் பிறகு வந்து புருஷோத்தம் இருக்காரு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தம் மாநிலம் முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு சங்கம், இளைஞர்களால் இயக்கப்படுகிற ஒரு சங்கம் என்னன்னா WJP தான், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு தான். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுடைய கட்டுக்கோப்பா இயங்கிட்டு இருக்கு. இந்த சங்கத்துடைய பிரதான கோரிக்கை என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் மீடியா தான் மெயின். இந்த கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னைக்கு வந்து சன் டிவி வந்ததோ, சன் டிவிக்கு பிறகு ஒவ்வொரு தொலைக்காட்சியும் வந்தது, ராஜ் டிவி வந்தது, அதன் பிறகு வந்து ஜெயா டிவி வந்தது, வின் டிவி வந்தது, தமிழின் தொலைக்காட்சி வந்தது, அதன் பிறகு நிறைய டிவி வந்தது. வரிசையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டிவி இருக்கு, வெப் சேனல் இருக்கு, ஏகப்பட்ட பேர் வந்து இந்த தொழில வந்து இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக இல்லை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து அப்போ தினசரி பத்திரிகையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூடிய அந்த சலுகை, அரசு வழங்கக்கூடிய அந்த சலுகை வந்து எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கிறவங்க வந்து இல்லை. அதுக்கு என்னன்னா, மத்திய அரசு வந்து அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் ஏற்றால் மட்டும்தான் அனைத்து மாநிலத்திலையும் வந்து அது வந்து அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியும். குறிப்பாக வந்து அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அகில இந்திய அளவில் வந்து ஒரு அமைப்போடு வந்து இணைஞ்சிருக்கோம். அதாவது வந்து IFW சொல்லிட்டு, இந்தியன் ஃபெடரேஷன் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சங்கம் வந்து இணைஞ்சி அங்கே செயல்படுறோம். இந்த 3 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் எப்படியாவது இந்த மத்திய அரசுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி அந்த சட்டத்தை ஏற்றதுக்கு மோடியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் நடந்திருக்கு. அநேகமாக வந்து எங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் அதுக்கான அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக வந்து அது ஒன்றும், அதே போல் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க டோல்கேட்டில் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஏன் பண்ணக்கூடாது பத்திரிகையாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளருக்கு வந்து இப்போ டோல்கேட்டில் யார் அனுமதிக்கிறாங்கன்னா, தூர்தர்ஷனில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் வந்து அந்த வண்டியை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம மற்ற அரசு அங்கீகார அடையாளம் வச்சுருக்கவங்க மற்ற தோழர்கள்லாம் வந்து அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு வந்து மத்திய அமைச்சர்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம், அதுக்கான ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். மெயினாக
மாநிலத்துல என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, தனக்கு நம்ம சுயநலன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா என்னுடைய சங்கத்துக்கு ஒரு சொந்தமா இடம் கேட்பேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கல, உனக்கு வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்ப ஓய்வூதியம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதுக்கு யார் யாருக்கு கிடைக்குது, அப்புறம் வந்து ஓய்வூதியம் யார் யாருக்கு கிடைக்குது, என்ன அதனுடைய சட்ட நடைமுறைகள் இருக்குன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓய்வூதியம் அப்படின்னு கிடைக்கும்போது ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ஆண்டு காலம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் பத்திரிகை துறையில் வந்து வேலை பார்த்துருக்கணும். அவர் வந்து அரசு அங்கீகார அடையாளம் மட்டும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் உண்மையில வந்து ஒரு பத்திரிகையில் வந்து வேலை பார்த்துருந்தார்னா அந்த பத்திரிகை நிறுவனம் வழங்கக்கூடிய அதனுடைய சான்றிதழ், அவர் வேலை பார்த்தக்கூடிய எல்லா ஆவணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ 10,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம், இந்த நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து 10,000 ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம 15,000 ரூபாய் மாற்றி நீங்கள் ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பல நடைமுறை சிக்கல் இருக்கு. ஏன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, நடைமுறை சிக்கல் என்னன்னா இவங்க குடும்ப ஆண்டு வருமானத்தை வந்து நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹஸ்பண்டோடைய வேலை பார்ப்பான், பையன் வேலை பார்ப்பான், ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜில் அதெல்லாம் ஒன்று சேர்த்துன்னு வச்சுக்க, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 72,000 ரூபாய் குடும்ப ஆண்டு வருமானம்னா வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டு தனிநபருடைய ஆண்டு வருமானம் வந்து அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிநபருடைய ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சம் ரூபாய் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே குடும்ப ஆண்டு வருமானமே வந்து 72,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது சாத்தியம் இல்லாது. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அந்த நிறுவனத்தில் வந்து சர்டிஃபிகேட் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. நிறுவனத்தில் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, உங்கள் நிறுவனத்து மூலயமா வந்து இவர் எந்த ஒரு ஆதாயம் பெறவில்லை அப்படின்னு வந்து நிறுவனம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு. அவங்க எப்படி இங்கே தருவாங்க, எந்த ஆதாயம் பெறல ஒன்று அப்படின்னு தருவாங்க. அவன் எல்லாம் வாங்கியிருப்பான், பிஎஃப் வாங்கியிருப்பான், அதில் இதெல்லாம் வாங்கியிருப்பான், அது யாரும் தரமாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, எங்களை போல அந்த அமைப்பு, அதாவது வந்து ட்ரேட் யூனியனில் பதிவுப்பட்ட அமைப்பு, 10 ஆண்டுகளுக்கு மேல் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அது ஒழுங்கா முறையில் வந்து இயங்கக்கூடிய அமைப்பு, அது அவங்க வந்து இவங்க பத்திரிகையாளர் என்ற ஒரு சான்றிதழ் கொடுத்தா அந்த சான்றிதழ் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் முதலமைச்சர்கிட்ட என்ன சொல்லியிருக்கோம்னா, சாதாரண ஒரு வனவிலங்கு ஞானம் மிதிச்சு செத்தாலே அவர் என்ன பண்ணுறாரு, 5 லட்சம் ரூபாய் தராரு, 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருங்க. அதே போல் சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் என்ன பண்ணுறாங்க, உடனே முதலமைச்சர் பொது நிவாரணத்துலேருந்து 2 லட்சம், 1 லட்சம் ஏதோ ஒன்று அவங்க வந்து முதலமைச்சரில், ஏன் பத்திரிகையாளனை வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துங்க. ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இது கூட பத்திரிகாரன் இல்லை, அவனும் வந்து ஜனநாயக கடமை தானே ஆட்டுறான். அதனால் வந்து இந்த நடைமுறை சிக்கலில் வந்து நீக்கணும். பொதுவாக வந்து உடனே ஒரு பத்திரிகாரன் இறந்துட்டான்னு வச்சுங்க, முதலமைச்சர் பொது நிவாரணிலேருந்து எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான சேமநிதியை வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். அதே போல் வந்து குடும்ப ஓய்வூதியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. எல்லாம் வந்து அவர் செத்துட்டாருன்னா, ஒரு பத்திரிகையாளர் செத்துட்டார்னா உடனே குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கணும், இல்லைங்க அதெல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே வந்து ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கணும். ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தா தான் அவர் செத்தா மட்டும்தான் குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். நிறைய பேர் நினச்சிட்டா, ஏன்பா நான் பத்திரிகாரமா, நான் செத்தா கூட வந்து ஓய்வூதியம் கிடைக்கணும், அது தவறான கருத்துங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது, இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதே போல் வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் வந்து கொட்டிவாகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் காலனி உருவாக்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு சென்னையில் வந்து எதுவுமே வந்து அவங்க இடமே எதுவுமே கொடுக்கல. காரணம் என்னென்னா, நாங்கள் பல முறை கேட்டதுனால இடையில அப்படின்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா, அது எப்படி காவலர் குடியிருப்புன்னு சொல்லி நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க, அதே போல் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து வீட்டு வசதி வரும்போது குடியிருப்பு கட்டி கொடுங்க, எங்களுக்கு வந்து மாத குறைந்த வாடகைகளை கொடுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கிறேன், தவணை சுலப தவணையில் நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம், எங்களை அதுபோல் கொடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு அதுபோல் திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து பத்திரிகையாளருடைய அந்த உங்களுக்கு சேமநிதினு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ எப்படி வழக்கறிஞருக்கு நீங்கள் வழங்குறீங்களோ அதே போல் எங்களுக்கு வழங்கணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து பத்திரிகையாளருடைய உங்களுக்கு விளம்பரம் இருக்குது, அரசு விளம்பரம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, தினசரி பத்திரிகைக்கு தரீங்க, தொலைக்காட்சிக்கு தரீங்க, அதில் வந்து ஒரு 3 விழுக்காடு அதில் இப்போ அந்த அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரத்து தொகையிலேருந்து ஒரு 3 விழுக்காடு அரசாங்கம் எங்களுக்கு பிடிச்சி வைத்து அதிலிருந்து எங்களுக்கு சேமநிதி வழங்கினாலே நாங்கள் யார் கையும் நாங்கள் ஏந்துறதுக்காக இல்லை, அதுவே எங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அதுலேருந்து கொடுக்கணும், அது யார் வந்து அது அதையும் நாங்கள் அது வந்து கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதே போல் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா, யாருக்கும் வந்து இந்த பணி பாதுகாப்பு என்பது இல்லை, எந்த நிறுவனத்துலேயும் சரி. திடீர்னு வெளியில் போனானா வெளியில் போயிடுவான். ஒருத்தர் வந்து யூத்தாக இருக்கிறவன் வந்து அவன் ஆக்டிவாக வந்து வேலை பார்ப்பான், ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்து பண்ணக்கூடிய தன்னை வெளிப்படுத்தணும், தன்னுடைய சாதனையை வந்து கொண்டு வரணும், எல்லாம் எஃபெக்ட் பண்ணி பண்ணுவான், உயிரை கொடுத்து வேலை பார்ப்பான், நிறைய பேர் கூட செத்தே போயிருக்கான். ஆனால் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் சக்கியாக வேலையை வாங்கிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண, திடீர்னு வெளியில் போ அப்படின்வான். இன்றைக்கி ஏதோ நிறைய மீடியா இருக்குது, அதனால் மாறி மாறி போகிறானு. அதனால் பணி பாதுகாப்புக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து வேஜி போர்டு கமிட்டியுடைய ஒரு இது இருக்குது, அந்த வேஜி போர்டு கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
நீங்க வந்து அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துடைய தனி ஆய்வாளர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஆனா இது வரைக்கும் எந்த மாநிலத்துல, ஒரு சில மாநிலத்துல தவிர மற்ற நம்ம தமிழ்நாட்டுல நாங்கள் பல்வேறு இதுல எங்களுக்கு தனி ஆய்வாளர் நீங்க நியமனம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆனா வந்து யாருமே அது பண்ணதுக்கு தயாரில்லை. காரணம் அவன் என்ன பயப்படுறான்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் ஒரு அரசியல் பின்னணியில இருக்கு. உங்களுக்கு தெரிய எல்லா தொலைக்காட்சியும் பார்த்தீங்கன்னா அரசியல் பின்னணி இயங்காத ஒரு தொலைக்காட்சி ஏதாவது இருக்கா? இல்லை. இங்கே கனவோடு வருவோம், இதை நம்ம பண்ணணும், மக்களுக்கு எதுவும் செய்யணும்னு பயப்படுறான். காரணம் என்னென்னா, ஆளுங்கட்சி பகுதினா கேபிள்லேருந்து உரிவிடுவான். சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பார்த்தா அவனும் அதே ஐக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தான். அதனால் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஜனநாயக கடமை முழுமையாக ஆட்டணும், உண்மையான ஒரு செய்தியை கொண்டு வரணும், உண்மையாக வேலை பார்க்கறதுக்கு அத்தனை சலுகை கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது போல ஒரு அமைப்புகள் தைரியமா வந்து களத்துல இறங்கி போராடக்கூடிய ஒரு இது. இப்போ என்னுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறேன். எங்களுடைய நிர்வாகம் சரி, இந்த மின் தொலைக்காட்சி நிர்வாகம் சரி, மற்ற தேவநாதன் யாதவா இருந்தாலும் சரி, கலைக்கொட்டு உதவி இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவன் வேலை அவன் கரெக்டாக கேட்குறான், அவன் வேலை பார்க்குறான். அப்புறம் அது யூனியன் ஆக்டிவ்ஸ் அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியங்க. காரணம் என்னன்னா, கரெக்டான வந்து ஒரு தொழிலாளரை மதிக்கக்கூடிய ஒரு முதலாளிகள் தான் சொல்ல முடியும். தொழிலாளர் மனைவி ஒரு முதலாளிகள், அது எங்களுக்கு அமைந்ததுனால தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைய இருக்குது, ஏராளமான கோரிக்கை இருக்குது. காரணம் என்னென்னா, பத்திரிகாளர்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டோம் வச்சுங்களேன், அவங்களுடைய எல்லாம் இப்போ தனியார் நிறுவனத்துலேயும் சரி, கல்வி நிறுவனத்துலேயும் சரி, அரசுலேயும் சரி, தனி இடஒதுக்கு நம்ம கேட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு 2% எப்படி ஒரு இராணுவ வீரருக்கு இணையாக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். இராணுவ வீரர் வந்து நம்ம நாட்டை பாதுகாக்க எல்லையில் வந்து தன் உயிரை கொடுத்து அவன் போராடிட்டு தினந்தோறும் அவன் செத்து செத்து மடிகிறான். அதே போல் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை தன் உயிரை கொடுத்து மக்களிடம் எடுத்து சென்று, அரசாங்கத்திடம் எடுத்து சென்று, நீதித்துறையிடம் எடுத்து சென்று எடுத்துக்காட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து உற்சவம் நடத்தி பணியாற்றக்கூடிய யார்னா செய்தியாளர்கள் மட்டும்தான். அந்த செய்தியாளருக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதே போல் வந்து மத்திய அரசு வந்து பத்திரிகையாளர்களை பாதுகாப்பு சட்டம் வந்து ஒரு சில மாநிலத்தில் பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா மற்றும் இதெல்லாம் சொல்லி அந்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கொண்டு வரணும். யார வேணா எங்களை அடிச்சிடலாம், யார வேணா கொண்டுடலாம் அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்து மகாராஷ்டிரா இதில் கொண்டு வந்திருக்காப்பால இங்கே வந்து நம்ம தமிழகத்திலே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம். இப்படி வந்து மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வேலை பார்த்தோம், அவங்களுக்கு வந்து அரசு அங்கீகார அட்டை வந்து இது வரைக்கும் வழங்கலை. அவங்களுக்கு வந்து உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் 10 ஆண்டுகள் மேல் வேலை செய்யக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிருபர்களுக்கும் செய்தி புகைப்பட கலைஞர்களுக்கும் வந்து உடனடியாக வந்து அரசு அடையாள அங்கீகார அட்டை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். இப்படி எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய குரல் ஒலிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய கடந்து வந்த பாதைகள் இனி கடக்க போகிற பாதைகள் வந்து நல்லவையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த என்னுடைய தோழர் செந்தில் அவர்களுக்கு ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அமைப்பு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அமைப்பினுடைய நம்பராக இருக்கவங்க, கரெக்ட் நீங்கள் கேட்டது. அமைப்புடைய நம்பராக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு குடும்ப விழான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். அந்த குடும்ப விழாவில் வந்து எல்லா ஜேர்னலிஸ்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலியெலாம் வந்து ஒன்று சேர்ந்து, ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து ஜேர்னலிஸ்ட்னாலே வந்து அவன் எல்லாமே மறந்துடுவான். காலையில் வந்தால் நான் நைட் 8 மணிக்கு போகிறேன்னு கூட தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை கூட அவனுக்கு எப்படி ஒரு காவல்துறைக்கு எப்படி இருக்கோ காலங்கள் இல்லையா, நேரங்கள் இல்லையா, அதே போல் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நேரங்காலம்லாம் உழைக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த குடும்பத்தை அவன் மறந்து தான் வந்து பொது சேவை செய்கிறான். அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு மாதிரி நம்ம குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்து நாம் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய திறமைகள் என்ன தெரியணும், நமக்குன்னு ஒரு தனி மேடையும் நமக்குன்னு ஒரு கலை நிகழ்ச்சியை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலை நிகழ்ச்சியோடு அவங்கள எல்லாம் ஒன்று சேர்ந்து பிள்ளைகளை அந்த பத்திரிகையாளருடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய அவங்களுடைய அறிவுறுத்தல வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து பத்திரிகையாளர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னென்ன டேலண்டான ஆட்கள் இருக்காங்களும் சரி, மனைவி வார அவங்க இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மேடை எடுத்து அவங்களை கௌரவப்படுத்ததும், அதே போல் வந்து வருஷத்துக்கு வந்து 20 பேருக்கு வந்து கல்வி உதவி தரோம், தலா 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு வந்து 36 பேர் வந்ததுனால யாருக்கும் நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது சார், 5,000 நம்ம இந்த வருஷம் நாங்கள் வழங்கியிருக்கோம். எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் போல் எல்லா நிகழ்ச்சியும் நடக்கும். அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் யாராவது திடீர்னு ஒரு இழப்பீடு ஏற்பட்டுச்சுன்னா வந்து ஒரு 5,000 ரூபாய் எங்கள் கையில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் வெறும் 450 ரூபா வந்து இந்த சங்கத்தில் வந்து உறுப்பினராக சேர்றாங்க. அந்த 450 ரூபாயில் மாதத்துக்கு நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த 450 ரூபாயில் 50 ரூபா வந்து
ஐடி கார்டுக்கு போச்சுனா அந்த 400 ரூபாய், அந்த 400 ரூபாயில் 60 ரூபாய் வந்து அகில இந்திய அளவில் மெம்பராக இருக்கும், அதில் போயிடும். அந்த அந்த 340 ரூபாயில் வச்சு தான் வந்து ஆஃபீஸ் வந்து ரன் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து மாதத்துக்கு 15,000 ரூபாய் வாடகை, 4 ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சு 85,000 ரூபாய் கிட்ட செலவாகுது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதில் எல்லாம் 1,400 பேர் தான் மெம்பர்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ரினியூல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 600-700 பேருக்கு மேலே யாரும் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, அந்த 450 ரூபாய் என்பது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த 450 ரூபாய் கட்டதுனால அவங்களுக்கு என்ன ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குதுன்னு அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. தான் பாதிச்சுன்னு வச்சுக்கணும், தனக்கு பின்னாடி வந்து ஒரு அமைப்பு இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தோழர்கள் வந்து யோசிக்கணும். யோசித்து இது வந்து தனி நபர்களுக்காக சொல்லக்கூடிய இதுல ஒரு அரசாங்கத்துக்கு, இப்ப இதுல வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்தாலே அந்த அரசாங்கத்தில் வந்து மெம்பர் ஆனக்கூடிய ஈக்குவல் தான் இந்த சங்கத்தை உடையது. ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து தன்னுடைய யார் யார் உறுப்பினர்கள் சேர்கிறார்களோ அத்தனை அத்தனை விவரங்களும் பட்டியலை வந்து ஒவ்வொரு ஆண்டு அறிக்கையில வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். அங்கே வந்து நம்ம அங்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த இது, அது எல்லாம் அந்த ஆடிட்டிங்கில் இருக்கும்போது வந்து சப்மிட் பண்ணுறோம். காரணம் என்னன்னு வச்சுங்களேன், இது வந்து சாதாரண இது அதுவும் இல்லை, வேறு யாராவது பண்ணா போல. இதில் ஒரு 500 ரூபா கூட நான் எடுக்க முடியாது, பொதுச் செயலாளர் யாரும் எடுக்க முடியாது. ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு பண்ணி தான் எடுக்க முடியும். அது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சட்டத்திட்டங்கள் நிறைந்த தொழிலாளர் நல வாரியத்தினால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். அதனால் நீங்கள் தயவுசெய்து தோழர்கள் வந்து 450 ரூபா வந்து கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த 450 ரூபாய்க்கு பின்னாடி உங்களுக்கு 4,000 பேர் இருக்கான்னு மட்டும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எல்லாம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரு வலுவான ஒரு சங்கம் இருந்தால் தான் அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்முடைய கோரிக்கை வந்து நம்மளுடைய ஒளி அங்கே ஒழிக்க முடியும். அதுதான் வந்து நம்மளுடைய சங்கத்துடைய பிரதான இது. இல்லை அது காப்பீடு வந்து நாங்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணோம். அதாவது வந்து தனி இப்போது ஒரு 450 ரூபா கட்டத்துக்கே வந்து கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் காப்பீடுன்னு சொல்லிட்டு போட்டு மருத்துவ காப்பீடு போடலாம்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் 5,500 ரூபா நான் யாரும் அது முன் வரல. இப்போ இன்சூரன்ஸ் வேறு ஏதாவது 75 ரூபா 50 ரூபானா அது ஒரு யூஸ் இருக்காது. பேரளவுக்கு வந்து நாங்கள் காப்பீடு இலவசமாக தரோம் சொல்லிட்டு அது ஏமாற்றக்கூடிய வேலை அது. அது நாங்கள் விரும்பலை. அதோட நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ. சரியான ஒருத்த அடிபட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, அவனு தனிநபருடைய காப்பீடு மட்டும்தான் வந்து உடனடியாக வந்து பயன்பாட்டுக்கு வரும். கூட்டு காப்பீடு என்பது வந்து உங்களுக்கு தெரியும், அவன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அவனுடைய அந்த இதெல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணி அதன் பிறகு செக் பண்ணி கொடுக்குறது. அப்போ நமக்கு வந்து அவசரத்துக்கு பொதுவாக இருந்து எதுக்கு நமக்குன்னு அப்படின்னா அந்த சைடு நம்ம போகிறதில்ல. ஆனாலும் வந்து தமிழக அரசிடம் நம்ம வச்சுருக்க கோரிக்கைன்னா பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு தனியாக வந்து எங்களுக்கு வந்து காப்பீடு இது இதுன்னு எங்களுக்கு இது பண்ணணும், ஏற்படுத்தி தரணும். எப்படி வந்து ஆந்திராவில் இருக்காப்புல அது போல் வந்து தமிழகத்திலையும் எனக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோங்க. நம்மளுடைய காடை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் இல்லை, இந்த காடு வந்து தன்னை அடையாளம் தன்னுடைய அடையாளத்துக்காக தான் அதை காட்டி வந்து செல்லுது. இல்லை இல்லை அதுதான் தவறான இதுங்க. ஒரு பத்திரிகாரனுடைய பொறுப்புனா ஒரு நோ என்ட்ரினா நோ என்ட்ரியில் போகக்கூடாதுங்க. ஹெல்மெட் போடனா ஹெல்மெட் போட்டு தாங்க போடணும். அவங்க ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது, ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுங்க. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் வந்து வண்டி ஓட்டவே கூடாது. தான் பத்திரிகை வந்து தனித்து காட்டணும். அதாவது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு காவல்துறை வந்து உன்னை நிறுத்தி கேள்வி கேட்கறதோட நீ காவல்துறை வந்து தப்பு செய்து கேட்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்போ நீ கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பண்ணணும். இந்த காடு வந்து தன்னுடைய அடையாளத்துக்காக மட்டும் தான் வந்து காவல்துறைக்கு காட்டுவோ இல்ல மற்றவங்களை வச்சு மிரட்டுறதுக்காக இந்த ஐடி கார்டு இல்ல, அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்ல அது வந்து தான் சொன்னேன், அது உண்மையான பத்திரிகை துறையில் அதை நேசிக்கக்கூடிய வந்து இருந்தாங்களே அது மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கார்டு யாருக்கு தேவை, தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கார்டு பயன்படுத்துறதுக்காக தான் வந்து அதான் சொல்லிட்டேனே. இன்னைக்கு வந்து பத்திரிகை துறை யாருக்கிட்ட போயிடுச்சுன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றவங்ககிட்ட, ஒரு சில என்ன சாராய வியாபாரிகிட்ட, மற்ற எல்லார்கிட்டையும் அந்த இதனுடைய துறை போயிடுச்சுங்க. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. இது இதுலேருந்து நம்ம வந்து மீட்டு எடுக்கணும்னா சங்கத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் கருத்தரங்கள் நிறைய பண்ணணும். இன்றைக்கி வந்து படித்து வரக்கூடிய இளைஞர்கள்கிட்ட வந்து பத்திரிகை துறையை பற்றி மறுபடியும் சொல்லணும். ஒருத்தர்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி வெளியில் மக்கள்கிட்ட நம்ம எப்படி வந்து பிஹேவியர் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தான் பத்திரிகாரனா வந்து வானத்துலேருந்து யாருமே குதிச்சவங்கல்ல, தானே வந்து சாதாரண ஒரு மனுஷன் தான், அவங்களுக்கு இருக்க உணர்வு தான் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்மளை மதிக்கிறோம். அந்த மதிப்பை நாம தான் காப்பாற்றிக்கணும். நாம அந்த விதியை மூறி போகக்கூடாது. இப்போ ஒரு காவல்துறை நிற்கிறாரு வச்சுக்கலேன், அவர்கிட்ட வந்து நீ வந்து ஒழுங்கா நீ போயிருந்தான்னு வச்சுக்கலேன், அப்படியே நீ தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுன்னா இஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், ஐயா நான் வந்து தவறு செஞ்சுட்டேயா, நான் இப்போ வந்திருக்கேன், நானும் உங்களை போல ஒரு கௌரவமான இதையா கொஞ்சம் இனிமேட்டு பண்ண மாட்டேன் அப்படி ரெக்யூஸ் பண்ணி நீ கேட்டேன்னு வச்சுக்க, எந்த காவல்துறையும் வந்து அவனை எதுவும் பண்ண மாட்டான். ஆனால் ஏன் நான் யார் தெரியுமா, ப்ரெஸ் தெரியுமா உனக்கு, நான் இங்கே ரிப்போர்ட்டராக இருக்கேன், அவனை பற்றி கிழிச்சிடுவேன், நீ என்ன நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டம் தோணையிலையோ, அவர் அந்த காவல்துறையை மிரட்டம் தோணையிலையோ இல்லை மற்றபடி நடக்கிறதுனால தான் இது போல் அசம்பாவங்களாம் நடக்குது. அதே நேரத்தில் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர்னா ஒரு சிலர் செய்து தவறதுனால என்ன பண்ணுறாங்களோ எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்க, யார் உண்மையானவன் யார் பொய்யானவன் சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் இருக்கேன், நான் எம்கேபி நகரில் தான் இருக்கேன், வியாசாரப்படியில் இது வரைக்கும் காவல்துறை அந்த நிலையத்தை நான் போய் கூட நின்றதில்லை, நான் யாருன்னு கூட தெரியாது.
நான் யாருன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு போகக்கூடிய அவசியம் இல்லை, அங்கே போகணுன்னு வேலையே இல்லை. அதனால் அப்படி இருக்கும் நம்ம. அது ஏன் ஏன் நான் சொல்லுவேன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பத்திரிகை துறையே வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் போல் அங்கே படிப்பான். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து அவனுக்கு என்ன பண்ணுறது, அவன் என்ன பண்ணாலும் வந்து ஜால்ராட்சி எழுதுறது, அதை தான் மிரட்டி வாங்குறது, இந்த இதெல்லாம் வந்து த்ரெட்டனிங் ஜேர்னலிஸ்ட்டு வந்து ஒருபோதும் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ரெண்டாவது, நம்ம சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக சேரக்கூடிய என்ன சட்டத்திட்டங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனில் வந்து யாராவது தெரிஞ்சவங்க ரெண்டு பேர், ரெண்டு மூத்த உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணணும். அவர் வந்து இப்போ தினசரி வீக்லியில் மந்த்லியில் வேலை செய்யக்கூடியவர், தினசரியில் வேலை செய்கிறவர் கூடிய வந்து 6 மாதம் இதழ் கொண்டு வரணும். ஆரணையுடைய ஜெராக்ஸ் கண்டிப்பாக வந்து கொண்டு வரணும், இஸ் கரண்ட்டு இதோடு இருக்கக்கூடியவர். ரெண்டாவது, அவருடைய பேரோ இல்லை அவருடைய ஆர்டிக்கலோ இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆதார் கார்டை நம்ம கண்டிப்பாக வந்து வாங்குறோம், கவர்மெண்ட்லேயே வந்து வாங்க சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டை வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்தது வாங்க, அவன் எந்த பத்திரிக்கைனாலும் எடுத்துட்டுங்க. அதுக்காக வந்து நீ இண்டுல தான் வேலை பார்க்கணும், நீ தந்தியில் தான் வேலை பார்க்கணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. நீ ஒழுங்கான முறையில் அந்த பத்திரிக்கை துறையை நேசித்து சின்ன பத்திரிகை நடத்தினால, சின்ன லெவலில், சின்ன பத்திரிகை பெரிய பத்திரிகைலாம் இல்லை, அந்த வருவாய்க்கு ஏற்றாப்பில் சிறிய அளவு விற்பனை ஆனாலும் சரி, பெரிதளவு விற்பனை ஆனாலும் சரி, நீ வந்து அதை வந்து முறையாக வந்து பத்திரிகை நடத்தினா அவன் வந்து எங்களுக்கு வந்து உறுப்பினர் ஆகலாம். அது போல் ஆட்களை வந்து நாங்கள் கைக்கு தூக்குறது தயாராக இருக்கோம். இல்லை, அடுத்த பயணம் இது எதை நோக்கி தான், என்னுடைய கோரிக்கைலாம் வந்து வெல்வோம், அந்த அதை அதை அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். அதே போல் இது 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 போலியானவர்களை முகத்திரையை கிழிக்கவும், அதே போல் இந்த கட்ட பஞ்சாயத்து மற்ற த்ரெட்டைன் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து அகற்றவும், அரசாங்கத்து முறையாக வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும், அதை நோக்கி தான் எங்களுடைய இலக்கு பயணமாகும்ன்றது நிச்சயம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.